Hi friends, welcome to my channel. I'm going to talk about the topic புயலுக்கு பெயர் சூட்டல் ஏன். இப்போ புயலுக்கு வந்து பெயர் சூட்டுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்புறம் எங்கே எந்த ஆண்டிலிருந்து புயலுக்கு பெயர் சூட்டினாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். இப்போ புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு தான் மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் வந்து உதவும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியது அப்படின்னா 2000 ஆண்டிலிருந்து தொடங்கியது. புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் புயல்களுக்கு பெயர் வைக்க எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2004 செப்டம்பரிலிருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பெயர்களை வந்து பட்டியலிட்டுள்ளது அப்படின்னா 64 பெயர்களை வந்து பட்டியலிட்டுள்ளது. சார்க் அமைப்பில் இருக்கும் வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன. இப்போ எந்தெந்த நாடுகள் வந்து புயலுக்கு புயலுக்குண்டான பெயர்களை வழங்கியுள்ளது அப்படின்னா சார்க் அமைப்பில் இருக்கும் வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் தான் வந்து இந்த பெயர்களை வழங்கியுள்ளன. இப்போ இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் என்னென்ன அப்படின்னா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். ஜல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 4 பூதங்கள். கடைசியாக லெஹர், லெஹரோட அர்த்தம் மீனிங் அலை. இன்னும் வரவிருப்பவை என்னென்ன அப்படின்னா மேக், சாகார், சாகர், வாயு. கஜா புயலின் பெயர் வந்து எந்த நாடு தந்ததுன்னா இலங்கை தந்தது. அடுத்து வந்த பெய்டி புயல் பெயர் வந்து தாய்லாந்து தந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.